பேட்டரிக்கு வந்து 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இது பிஎம்எஸ் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100 ஆம்பியர் ரேட்டிங். 100 ஆம்ப்ஸ். ஆம். ரெடி 1 2 3 கோ. இப்போ என்ன பண்ணப் போறோம், இது வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி காட்ட போறேன். ஒண்ணாவது இந்த ஈரிக்ஷால டார்க்கோட பேட்டரி இருக்கு கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இன்னைக்கு நம்ம வந்து லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி, அதாவது டூ வீலருக்கான பேட்டரி, அப்புறமேல்ட்டு வந்து நம்ம வீட்டு ஸ்டோரேஜ் இருக்குல்ல சோலாருக்கான பேட்டரி, அதே மாதிரி லெட் ஆசிட் பேட்டரி, இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கும், அதுவும் தமிழ்நாட்டில். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நல்ல பதிவு, டீலர்ஷிப் வாய்ப்பு நிறைய இருக்கு. டைரக்ட் கஸ்டமர் நிறைய பேர் கேக்குறீங்கல்ல, சார் வண்டிக்கு பேட்டரி போடணும், எங்க கிடைக்கும், நல்ல இடமா சொல்லுங்க. இது வரைக்கும் சொல்றேன்னா சொல்லல, அதுக்கான காரணம் அப்புறம் சொல்றேன். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம கடைசி இருக்கும் பாருங்க. ஓகேவா, வாங்க பாக்கலாம் ஃபேக்டரி டூர். இப்போ நான் இருக்கிற வந்து தர்மபுரி. இது பார்த்தோன்னா வந்து நந்தினி பேட்டரிஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பழமையான கம்பெனி. இந்த கம்பெனியோடைய எம்டி மிஸ்டர் பவன் சார் உங்களுக்கு இன்ட்ரா கொடுக்குறேன். வணக்கம் சார். வணக்கம் சார், நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், சூப்பர் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார், இன்ட்ரால சொல்லிட்டே as usual. மகிழ்ச்சி, சூப்பர் சார். சார் இப்போ இந்த நந்தினி பேட்டரிஸ் இதனுடைய ஆரிஜின் என்ன சார்? இது எப்படி எப்படி உருவானது இது? அதாவது இந்த கம்பெனி உருவாகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா மிஸ்டர் ரவீந்திரன் ராமசாமி, அவர் தான் கம்பெனியோட சேர்மன். 1991 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வந்து இன்கார்பரேஷன் பண்ணது. இன்னையோட பார்த்தீங்கன்னா இப்போ 30 வருஷம் கம்ப்ளீட்டாக முழுமையாக முடிவடைய போகுது. 30 வருஷம் முடிய போகுது. 91 ஆமாம், 91 நம்ம தொடங்கின கம்பெனி லெட் ஆசிட் பேட்டரிஸ் தொடங்கின கம்பெனி. டியூப்லர் பேட்டரிஸ் முத முத தமிழகத்தில் டியூப்லர் டெக்னாலஜி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரே கம்பெனி நம்ம தான். அப்படியா? ஆமாம், அந்த பெருமை உங்களை தான் சேரும். ஆமாம், கண்டிப்பாக. பாசே இன்னைக்கும் பார்த்தோன்னா நந்தினிக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஆல்ரெடி நந்தினியோட டீலர் சாரிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதோட குவாலிட்டி எத்தனை வருஷம் நீடிச்சு உழைக்குது, அந்த அளவுக்கு பிளேட்டினோட திக்னஸ் மற்றதெல்லாம் அப்பவே இவங்க வந்து முன்னோடி. இதில் வழிநடத்தி கொண்டு போறாரு. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். இங்க என்ன பண்ணுங்க, லேப்ல என்ன பண்ணுவீங்க? நாங்க இன்கமிங் ரா மெட்டீரியல் எல்லாமே செக் பண்ணுவோம் சார். லெட், அலாய், ஆசிட் எல்லாமே செக் பண்ணுவோம். லெட், அலாய், ஆசிட் மூணு பொருளை செக் பண்ணுவீங்க? ஓகே. நாங்க இங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் அங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓ, நீங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம்? நீங்க இங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான். குவாலிட்டி கரெக்ட்டா இருந்தா தான் சார் அவர் அப்ரூவல் கொடுப்பாரு. வெரி குட், சூப்பர் சார். இதெல்லாம் நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் கண்டெய்னர்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் எல்லா ப்ராசஸ்மே நமக்கு மூலதனமான ஒரு ரா மெட்டீரியல். இதுதான் கண்டெய்னர்ஸ். இதுதான் சார் நம்மளோட ப்ரொடக்ஷன்ல வந்து முதல் ப்ராசஸ், கிரிட் காஸ்டிங் ப்ராசஸ். லெட் ஆசிட் பேட்டரிக்கு கிரிட் காஸ்டிங் ப்ராசஸ். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஆட்டோமோட்டிவ் பேட்டரிஸ், டியூப்லர் பேட்டரி, இன்வெர்டர், சோலார் பேட்டரிஸ் தான் லெட் ஆசிட் பேட்டரிஸ்க்கான கிரிட் காஸ்டிங் ப்ராசஸ். ஓகே. இது எல்லா மெஷின்ஸுமே கிரிட் காஸ்டிங் தான் பண்ணுது. ஒவ்வொரு விதமான மோல்டிங், ஒவ்வொரு விதமான பேட்டரிஸ் வந்து நம்ம பண்றது. ஓகே. இதுக்கு தேவையான லெட். ஆமா, லெட் பார், செலினியம் அலாய். ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச்க்கு
எவ்வளோ பிளேட்ஸ் நம்ம தயாரிக்கிறோம்? பாசிட்டிவ் பிளேட்ஸ், அதாவது பாசிட்டிவ் பிளேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ்க்கு இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறோம், நெகட்டிவ் இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, பாசிட்டிவ் பிளேட்ஸ் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 20 பேனல் நம்ம எடுக்கலாம். அக்யூரசி 20 பேனல் வந்து அந்த கன்சிஸ்டன்சியோட நம்ம எடுக்கலாம். 20 பேனல்னா ரெண்டு பிளேட் அதில். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு நம்ம 600 பேட்டரிக்கு கண்டினியூஸ், 600 பேட்டரிக்கு தேவையான நம்ம பிளேட்ஸ் எடுக்கலாம் ஒரு மிஷினில். நான் ஒரு மிஷினில் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு இருக்கு, ஆறு, இந்த ஆறு மிஷின் இருக்கா? ஆமாம். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். அப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன சார் நம்மளோட பார்த்தீங்கன்னா? ஆட்டோமோட்டிவ் பேட்டரி வந்து மந்த்லி 35,000 பேட்டரிஸ் ப்ரொடக்ஷன் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அண்ட் டியூப்ல 25,000 பேட்டரிஸ் ப்ரொடக்ஷன் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே, சோலார் பேட்டரி வந்து 25,000 பேட்டரி ஒரு மாசத்துக்கு. ஆமா ஆமா, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் சார். கண்டிப்பா வாழ்த்துக்கள். பாஸ் இப்போ பாருங்க, லெட்டு போறோம் பாருங்க, அது நெருப்பு மாதிரி உழுது பாருங்க, லெட்டு எடுத்துலாம் பாஸ் போய் உழும் ரெடி, வா உழுது பாருங்க. தேவையான எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்றாரு. ஓகே, இது மாதிரி கட் பண்ண பூரா அடிக்கிட்டார். நம்மளுக்கு வந்து பேசிங் பண்றதுக்கு ரா மெட்டீரியல், ரா மெட்டீரியல், எஸ் கிரே ஆக்சைடு. இது வந்து ஹசார்டஸ் மெட்டீரியல், கையில டச் பண்ண கூடாது. ஓ, அடுத்து இங்க என்ன செப் பண்ணணும்? இது வந்து பேஸ்ட் மிக்சிங் process. உள்ள எடுத்து கொடுக்கும். இந்த ஹாப்பர்ல உள்ள மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து அந்த இது இந்த இடத்துல வந்து பேஸ்டிங் ஆகும், பேஸ்டிங் ஆகும். அந்த பக்கம் நமக்கு அந்த இடத்துல வெளியே வரும், அவுட்புட் கன்வேயர்ல வெளியே வரும். ஓவன்ல வந்து அதை நமக்கு ட்ரை பண்ணி நமக்கு வெளியே கொடுக்கும். அந்த மாய்ஸ்டர் டெம்பரேச்சரோட நமக்கு வந்து வெளியே கொடுக்கும். அங்க எடுத்து வந்து அந்த பிளேட் என்ன பண்றோம் நம்ம? இப்போ வந்து இது பஃபிங் பண்றோம் சார். இந்த இது இருக்குல்லங்களா சார், காது இருக்குல்லங்களா? ஆமா, இந்த காது வந்து பஃபிங் பண்ணாதான். யார் காது? நம்ம பிளேட்டோட காது. பிளேட் காதா? ஓகே ஓகே. என் காது கதை வச்சிரப் போறீங்க. நமக்கு இந்த பேனல் ரெண்டு ஒட்டுக்கா இருக்குல்லங்களா? இது ரெண்டுத்தையும் இது கட்டிங் பண்ண போகுது. இந்த மெஷின் வந்து கட்டிங் பண்ண போகுது. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து அங்க பார்த்து பதிஞ்சுக்க பாசி, அதாவது ஆட்டோமேட்டிவ் பேட்டரிக்கான பிளேட்ஸ் பார்த்தோம். இப்போதான் வந்து டியூப்ல இருக்கு வந்திருக்கும். இது வந்து பார்த்தா வந்து 6mm C20க்கான பாசிட்டிவ் பிளேட். ஓகேவா? ஆனால் 8mm இருக்குல்ல பெருசு சோலார், C10 பேட்டரி சொல்லுவோம்ல, சோலாருக்கான பேட்டரி வந்து சொல்லிருக்கேன் பலமுறை, அதை தான் வாங்கணும்னு சொல்லிருக்கேன். சீக்கிரமாக சார்ஜ் ஆகும், லேட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணும் அப்படி சொல்றதுல, அதுக்கான இது பாசிட்டிவ் பிளேட். இது வந்து நெகட்டிவ் பிளேட், இது வந்து C10க்கான நெகட்டிவ் பிளேட், இது பாசிட்டிவ் பிளேட். புரியுதுங்களா? ஏன் டியூப்லர் பேட்டரின்னு பேர் வச்சு? டியூப் டியூபாக இருக்கா, வல்ல வல்லையா உள்ள கோடு கோடாக இருக்கா, ஸ்ட்ரா மாதிரி இருக்கா? இது உள்ள வந்து இந்த மிஷின் உள்ள இந்த கெமிக்கல் வந்து போர் பண்ணும், போர் பண்ணி உள்ள ஃபில் பண்ணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் கூட கரெக்டாக ஃபில் ஆகுதுன்னு பண்ண ஒரு ஜெலட மாதிரி உடம்பு அப்படி ஆட்டும், ஆட்டம் சக்க சக்க சக்கன்னு ஆனதுக்கப்புறம் நான் ஃபுல் கரெக்டாக ஃபில் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நான் சொல்கிறேன். சரியா பார்க்கலாமா? பார்த்து பார்க்க பார்க்கலாம். நம்ம இங்கே என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஹோல் பஞ்சிங். ஓகே, ஹோல் பஞ்சிங் வந்து இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் பார்ட்டிஷனுக்கும் ஹோல் போட்டு ஒவ்வொரு 2 வோல்ட்டையும் நம்ம வந்து இங்கே கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், சீரீஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன சார் பண்ணுறோம்? இது இங்க தான் நம்ம வந்து செப்பரேட்டர் வந்து நம்ம பிளேட்ஸ்க்கு போட போறோம். ஓகே, இது வந்து செப்பரேட்டர் பவுச்சிங் ரோல் ஆக்சுவலா. இது இந்த ரோல் பாத்தீங்கன்னா பி, இது வந்து ஒரு பி மெட்டீரியல், பி ரோல். ஓகே, இது பாத்தீங்கன்னா கிளாஸ் மேட். சூப்பர் சார். இந்த மிஷின் என்ன மிஷின் இது? இதுதான் வந்து கேஸ்ட் ஆன் ஸ்ட்ராப்னு சொல்லுவோம். இப்போ என்னென்னா எல்லா கம்பெனிஸ்லையும் ஒரு நார்மல் கம்பெனிஸ்ல மீடியம் ஸ்கேல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தனித்தனி பிளேட்ஸ், இந்த இண்டிவிஜுவல் பிளேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எல்லாமே குரூப் பண்ணி பேரல் கனெக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு பிளேட் ரெண்டு, ஒரு பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15 ஹெச், 20 ஹெச் அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 ஹெச் அப்படின்னா 60 ஹெச் பேட்டரி அப்படின்னா மூணு பிளேட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, பேரல் கனெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பேரல் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த மேலே இருக்க லெட்டு எல்லாமே நம்ம கரைப்போம், கரைச்சி எல்லாத்தையும் வெல்டிங் பண்ணுவோம். எப்படி? குரூப் வெல்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, அந்த ப்ராசஸ் இந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இந்த மிஷின். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், இது வந்து ஒரு யூகே பேஸ்டு மிஷின். அந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பண்ணுது. ரொம்ப ரொம்ப கான்ஸ்டன்ட்டான கன்சிஸ்டன்சியோட, எந்த ஒரு டிவியேஷனும், குவாலிட்டியாக, அதிக குவாலிட்டியாக. இது இந்தியாலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 மேக்ஸிமம் ஒரு 15 மேனுஃபேக்சர்ஸ் மட்டும் தான் நீங்க வச்சிருக்கீங்க, யுகேல இருந்து இம்போர்ட் பண்றீங்க. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இன்டர் செல் வெல்டிங் ப்ராசஸ். ஓகே, இப்போ நமக்கு நான் இந்த செல்லு வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்லோட பாசிட்டிவும் இன்னொரு செல்லோட நெகட்டிவும் இங்க வந்து இன்டர் செல் வெல்டிங் பண்றோம். எதுக்காக அப்படின்னா, இந்த செல்லோட பாசிட்டிவ் இன்னொரு செல்லு நெகட்டிவ் பண்றது வந்து சீரிஸ் கனெக்ஷன். இந்த மாதிரி 2-2 வோல்ட் நமக்கு வந்து 6 செல் இருக்கிறதுனால அந்த மாதிரி இன்டர் செல் வெல்டிங் பண்ணக்குள்ள 12 வோல்ட் நமக்கு இப்ப மாறிடும். இதை முடிச்ச உடனே இந்த பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 வோல்ட் தான் நமக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் தனித்தனியா இருக்கு, தனித்தனியா இருக்கு. இப்ப இந்த இன்டர் செல் வெல்டிங் இந்த செல்லையும் இந்த செல்லையும் நமக்கு வெல்ட் பண்ணுது. அப்படி வெல்ட் பண்றப்ப நானே கேக்குறேன் சார், பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளாஸ்டிக் வைக்க ஓட்ட வந்துருச்சுனா அங்க இருக்க ஆசிட்டிக் வந்துருமே, ஷார்ட் ஆயிடும். ஓட்ட இல்லாது, அதுதான் இதோட இது, அதுதான் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ல வச்சிருக்கோம். அடுத்த ப்ராசஸ் வந்து நமக்கு குவாலிட்டி கண்ட்ரோல், அந்த ஓட்ட இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம டெஸ்ட் பண்றோம். ஓட்ட வராத மாதிரி இது ஒவ்வொரு பேட்டரிக்கு மாடலுக்கு ஒவ்வொரு ஹோலுக்கு ஏத்த மாதிரி நமக்கு அந்த இன்டர் செல் வெல்டிங்கோட டிப், வெல்டிங்கோட டிப் இருக்கு. காட்டன் பாஸ் எல்லாமே காட்டன் பாஸ். இது என்ன பண்ணுது, நான் வெல்டிங்கும் பண்ணுது, வெல்கனைசிங்கும் பண்ணுது.
கரெக்டா சார் சொன்னது டெக்னிக்கலா டெக்னிக்கலா தப்பா ரைட்டா சார் ஓகே ஓகே ஏனா வெல்கனைஸ் வந்து பிளாஸ்டிக் வந்து அந்த பக்கம் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இது பண்ணாம இருக்கு நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இது நம்ம இன்சுலேஷன் ஆகும் வெல்டிங்கும் பண்ணிட்டு வெல்டிங் நமக்கு எந்த கிராக் இல்லாம இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி ஆசிட் அந்த பக்கம் இந்த பக்கம் போக கூடாது அப்படி சின்ன ஒரு கேப் இருந்துச்சுனா கூட பேட்டரி ஃபெயிலியர் ஆகும் இது பாத்தீங்கன்னா ஹீட் சீலிங் நமக்கு இந்த லிட் டாப் இருக்கு இல்லீங்களா ஆமா சார் இந்த லிட்டையும் நம்ம இந்த பாட்டமையும் வந்து சீலிங் பண்ண போறோம் வெல்டிங் பண்ண போறோம் நான் சொன்னா வெல்கனைசிங் ஆமா ஆமா அதே அதே மெல்ட் பண்ணி இந்த டாப்போட நமக்கு இந்த எட்ஜையும் இந்த பாட்டமோட இந்த எட்ஜையும் நம்ம மெல்ட் பண்ணி ரெண்டுத்தையும் நம்ம ஒட்ட வைக்க போறோம் ஆமா ஒரு இதுல வந்து நமக்கு ஒரு சின்ன கேப் கூட இருக்கு லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு ஆசிட் வெளியே வரும் இது வண்டிக்கு போடுற பேட்டரி வண்டியில வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் ஆமா வண்டியில வைப்ரேஷன் அதிகமா இருக்கக்குள்ள நமக்கு வந்து இந்த ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஆசிட் வெளியே வண்டியில அந்த இடம் எல்லாமே டேமேஜ் ஆகும் அதுக்காக பக்காவா ஆமா இன்னொரு தடவை நம்ம ஒரு தடவை குவாலிட்டி செக்கும் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறோம் லீக்கேஜ் டெஸ்டிங் பண்றோம் ஒரு ஏரா வாட்றாது ஆர் ஆர் ஏரா டம்மல்ல போச்சு சார் பிடிக்க பிடிக்காது ஓகே எல்லாம் முடிஞ்சது இப்போ என்ன பண்றோம் ஆசிட் ஃபில் பண்ண போறோமா ஆமா ஆமா சார் இது எல்லாமே ட்ரை பேட்டரிஸ் ஃபினிஷ்டு ட்ரை பேட்டரிஸ் இது எல்லாமே 150H இது எல்லாமே 150H பாஸ் இன்கமிங் பாத்தீங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் 1.8 ஸ்பெசிபிக் கிராவிட்டில வரும் நாம அதை டைல்யூஷன் பண்ணி 1.2 ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு நம்ம கொண்டு வரோம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஃபில்லிங் ஆயிட்டு பாருங்க பாஸ் கரெக்ட்டா ஃபில்லிங் ஆகும் வழியவே வழியாது முடிச்சு அடுத்த பேட்டரி நீட்டா தள்ளி விட்டுரும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆக்ட் படி நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏர் ஆக்ட் படியும் வாட்டர் ஆக்ட் படியும் நம்ம ப்ராப்பராக நம்ம எல்லா கைட்லைன்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெரி குட் சார் சார் இப்போ நான் கேட்குறேன் இப்போ இந்த ஆசிட்ல டிப் பண்ணக்கூடிய இந்த வாட்டர் இருக்குல்ல இந்த வாட்டர்லாம் எங்க எடுக்கிறீங்க போர்ல இருந்து எடுக்கிறீங்களா நம்ம கிட்ட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கு ஏழு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டியே இருக்காது நம்ம வெளியே போர்ல இருந்தோ வெளியே இருந்தோ வாங்குறது அந்த மாதிரி எந்த இதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அடுத்த ப்ராசஸ் என்ன சார் சார்ஜிங் அங்கே சார்ஜிங் அங்கே லைன் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா நம்ம உள்ள அங்கே பேட்டரிஸ் எல்லாத்துக்குமே அதோட சார்ஜிங் ப்ரோக்ராம் செட் பண்ணுறது இந்த இடத்துல தான் மேனுவல் செட்டிங் கிடையாது இது எல்லாமே சிஸ்டம்ல தான் சாஃப்ட்வேர் பேஸ்டு தான் இந்த சார்ஜஸ் எல்லாமே நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்பீட் பண்ணுறது எல்லாமே சார்ஜஸ்ல தான் சூப்பர் சார் இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும் ஆமாம் சார் ஒரு 150H பேட்டரி எத்தனை முறை நீங்கள் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி கூல் பண்ணி ஃபைனல் பண்ணி வரதுக்கு எத்தனை எவ்வளோ நேரம் சார் ஆகும் எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் ஆகும் 4 நாள் ஆகும் நமக்கு ஒரு சீட் இன் 150H 4 நாள் ஆகும் நமக்கு சார்ஜ் டிஸ்சார்ஜ் ரெஸ்ட் சார்ஜ் டிஸ்சார்ஜ் ரெஸ்ட் சார்ஜ் டிஸ்பாச் ஆக மொத்தம் உங்களுக்கு ரெஸ்ட் இல்ல ஆமா ஆமா சம சார் இதெல்லாம் கரண்ட் பில் யார் கட்டுவாங்க நம்ம தான் கட்டணும் மேல சோலார் போட வேண்டியது என்ன சார் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணிப்போம் வெரி குட் சார் அத பண்ணுங்க சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கெபாசிட்டி டெஸ்டிங் ஓகே கெபாசிட்டி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் லைஃப் சைக்கிள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேட்டரியோட லைஃப் எவ்வளவு வரும் எத்தனை வருஷம் ஓடும்ன்றது நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் ஆல்மோஸ்ட் 96% கிராஸ் பண்ணிட்டோம் முடிய போது இதான் ஃபைனல் QC இது முடிச்சா பேக்கிங் தான் எஸ் சார் சூப்பர் சார் இப்போ இங்க ஒவ்வொரு பேட்டரியா நீங்க வந்து இவர் என்ன பண்றாரு QC பண்ணி தான் ஸ்டிக்கர் ஒட்டி தான் வெளிய அனுப்புறாங்க கரெக்டா சார் ப்ரொடக்ஷன் லைன் டெஸ்டிங் பண்ணி தான் பேட்டரி வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவோம் சரி எதுக்காக பண்றோம் அப்படினா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னாலும் பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்காக இப்போ இந்த டியூப்லர் பேட்டரி 150A 3C கொடுத்து 450 ஆம்ஸில் கரண்ட் செட் பண்ணி சடன் லோட் எடுப்போம் எடுத்துச்சுன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி அது டெஸ்ட் பண்ணிவிட்டு பேட்டரி ஓகே அப்படின்றது காட்டும் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் டிஸ்பேச்சுக்கே பேட்டரி கொடுப்போம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படியே வந்து என்ன பண்ணு பேக்கிங்க்கு ஏற்றுறாங்க பாரு வேலை ஏற்றுறாங்க பாருங்க அவ்வளோதான் சர 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 வேலை ஆகுது பாருங்க ஆல்மோஸ்ட் முதல்ல பேக்கிங் ஏர் எல்லாம் முடிஞ்சு QC டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சது ரெடி டு டிஸ்பேட்ச் ஆமா சார் டிஸ்பேட்ச் சூப்பர் சார் வெற்றிகரமா இரண்டாவது நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ரைட் ரைட் ஓகே டைரக்டா இப்ப நம்ம வந்து லித்தியம் வந்துருவோம் ஓகே சார் சூப்பர் சார் இதெல்லாம் என்னென்ன ஏஜ் சரிங்க பண்ணிட்டு இருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம 4 ஏஜ் வந்து இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டைமென்ஷனில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸ்கூட்டர் பேட்டரிஸ் 48 volt 24H அண்ட் 30H ஓகே அதே மாதிரி 60 volt பார்த்தீங்கன்னா நமக்கு 24H அண்ட் 30H இது LFP பேட்டரி எல்லாமே LFP ஸ்மார்ட் ப்ளூடூத் கம்யூனிகேஷனோட வந்துடும் நமக்கு சரி சார் இதெல்லாம் என்ன ஏஜ் சார் பேட்டரி இதெல்லாம் 100H பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் இது இண்டிவிஜுவல் 100H செல்ஸ் இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த பேக் வந்து ஒரு 48 volt 100H பேக் நார்மலாக லெட் ஆசிட் உள்ள எல்லா இடத்துக்கும் உங்களுடைய ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து கஸ்டமைஸ்டா போட்டு தருவீங்களா இல்ல வந்து டிஃபால்ட்டா கொண்டு போய் போட்டா அதுவும் வர்க் பண்ணுமா போட்டா வர்க் பண்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துறோம் இப்போ ஆனா நாங்க ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண இன்வெர்டர்ஸ் இப்போ லீவ் கார்டு எங்களுக்கு தெரியும் எக்ஸைட் இன்வெர்டர் தெரியும் லீவ் ஃபாஸ்ட் தெரியும் இந்த இன்வெர்டர்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸிஸ்டிங் லெட் ஆசிட் இன்வெர்டர்ஸ்க்கு பேட்டரி அவங்க ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படினா டைரக்டா நம்மளோட 48 வோல்ட் பேட்டரி கொண்டு போய் மாட்டிரலாம் ஏனா ஆல்ரெடி என்ன பண்ணாங்க நம்ம பாராமீட்டர்ஸ் அதனுடைய லோ கட் ஆஃப் ஹை கட் ஆஃப் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வர்க் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாம கஸ்டமைஸ் ரெடி ஆயிட்டாங்க எல்லாமே ஸ்டடி பண்ணி நம்ம பாராமீட்டர்லாம் கான்ஃபிகர் பண்ணிட்டோம் இந்த ட்ரபிள் ஆனது அதாவது இதுக்கு முன்ன ட்ரபிள் இருந்தது இவங்க இல்ல எந்த லெட் ஆசிட்க்கு பதிலா நீங்க லித்தியம் போட்டாலும் வேலை செய்யாது
டக்குன்னு லோ கட் ஆஃப் வரும் ப்ராப்ளம், ஹை கட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு, இது எல்லாத்தையும் இல்லை எல்லாரும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சார் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டார். ஸோ அப்போ இனிமேட் வந்து நீங்கள் சொல்ற பிராண்டு இன்னும் சில ஜென்ரலாக உள்ள மேஜர் பிராண்ட்ஸ்க்கு எல்லாருமே உங்களுடைய லித்தியம் பேட்டரி பேக் போட்டாக்க கண்டிப்பாக பண்ணும். என்ன டவுட்ஸ் கஸ்டமர் டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளோட டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி இதான் எங்களோட இன்வெர்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டாங்கனாலே நம்ம டீம் அதை ஸ்டடி பண்ணி இமீடியட்டா அவங்க சொல்யூஷன் கொடுத்துருவோம். பண்ணிக்கலாம். உங்க பேட்டரி டீலர்ஸ், நீங்க நியர்பை இருக்கிற பேட்டரி டீலர்ஸ் நீங்க அணுகினாவே அவங்களே உங்களுக்கு வந்து இதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. கரெக்டா? அதான் மெயின். சூப்பர் சார். இங்க இவ்வளவு அடிக்க வச்சிருக்க இதெல்லாம் எதுக்கானது? இதெல்லாம் 100Ah பேட்டரி பேக்ஸ். இது எக்ஸிஸ்டிங் லெட் ஆசிட் இன்வெர்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்வெர்டர்ஸ்க்கு அப்படியே நம்ம போட்டுக்கலாம். சாஃப்ட் பேக்கிங் 100Ah, அவ்வளவு பெரிய பேட்டரிக்கு உள்ளதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணுற செல்ஸ் கிரேட்லேருந்து எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஒரு எந்த மேக் செல்லுனாலையும் அதில் வந்து A to Z இவர இண்டிவிஜுவல் பேச்சஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரேடிங் ப்ராசஸ் இருக்குது. கிரேடிங்கு, சார்ட்டிங்கு, கெப்பாசிட்டி டெஸ்டிங், ஏஜிங்கு, அதுக்கப்புறம் IR டெஸ்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் அசம்பிளிக்கு அப்புறம் ஏஜிங், ஃபினிஷ்டு பேக் ஏஜிங்கு, ஃபினிஷ்டு பேக் டெஸ்டிங்கு, அப்புறம் தான் டிஸ்பேச் ப்ராசஸ். சூப்பர். இங்கே என்ன பண்ணுறாங்க? இது பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் டெஸ்டிங் சார். நமக்கு பிஎம்எஸ்க்கு நம்மளோட ப்ரோக்ராம்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே, கான்ஃபிகரேஷன் அண்ட் பிஎம்எஸ் டெஸ்டிங், நமக்கு எல்லா பிஎம்எஸ்க்குமே நம்ம கொடுக்குற பேராமீட்டர்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பிஎம்எஸ் டெஸ்டரில் எல்லாமே இங்கே பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம பிஎம்எஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரொடக்ஷனுக்கு. பாஸ், அதாவது வந்து நந்தினி பேட்டரிஸ்ன்றது லெட் ஆசிட். ஆமாம், கரெக்டாக சார். எங்களோட லெட் ஆசிட் டிவிஷன் கம்ப்ளீட்டாகவே நந்தினி பேட்டரி. நந்தினி பேட்டரி. நீங்கள் பார்க்குற வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்கூட்டரு, மற்ற சோலார் அப்ளிகேஷன்ஸு, இது எல்லாம் வந்து டார்க்குன்ற நேமில் தான் வந்து லித்தியம் அயான் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன் எல்லாமே நமக்கு டார்க்குன்ற நேம்லையும், அண்ட் வெஹிக்கிள் அப்ளிகேஷன்ஸ் வருது இல்லைங்களா, நமக்கு இ ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே ஆம்ப் மைல்ஸ் சார். ஆம்ப் மைல்ஸ் மூவ் எவ்ரி மைல் வித் ஆம்ப் மைல்ஸ். ஓகே, அந்த நேமில் கிடைக்குது. எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற இப்போ இந்த வால் மவுண்டட் வந்தாச்சு கடைசியாக. சரி, இதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார், என்ன நேமில் இருக்குது? இது டார்க் நம்ம நிறைய சொன்ன ஸ்டோரேஜுக்கு வந்து டார்க் தான். இது வந்து ஒரு வால் மவுண்டட் லித்தியம் இன்வெர்டர்ஸ் வித் இன்பில்ட் லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. இது நம்ம இன்வெர்டர் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.1 kVA. நம்ம கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 850 வாட் கண்டினியூஸ் லோட் நம்ம எடுக்கலாம். ஆமாம், பேட்டரி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 150 இன்ச் லெட் ஆசிட் பேட்டரி. ஓகே, அண்ட் இதுக்கு வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரிக்கு 7 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். பேட்டரிக்கு
சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூஸும் இருக்குது. இது மூணு வகையான ப்ரொடக்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. பேட்டரிக்கு எக்காரணத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளமே வராத அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இது உள்ளே வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் ஈபிலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சோலார்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். கரெக்டாக சார்? ஓகே, வாங்க பாஸ். வரும் பாஸ். ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்ன ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு இருக்கு, ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கா, ஜங்ஷன் பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டு இருக்கு. மற்ற லோட்லாம் காமிக்கணுன்றதுக்காக வச்சிருக்காரு. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்டர் ஆன் பண்ணிட்டோம், அந்த ஃப்ரிட்ஜ் வந்து லைன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ். லோடு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% லோடு உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. 15% காமிச்சது பாஸ். ஆமா, 15% லோடு. ஓகே, இப்போ வோல்டேஜ் 13 இருக்கு பாஸ். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா லோடு வேணா சார் பண்ணலாம், லோடிங் ஆன் பண்ணலாம் சார். 200 வாட்ஸ். ஓடிட்டு இருக்கு.
இப்ப என்ன லோடு? ஃப்ரிட்ஜும் ஓடுது இப்போ. ஆமா, ஃப்ரிட்ஜும் ஓடிட்டு இருக்கு. 500 வாட்ஸ் லோடு நமக்கு ஓடிட்டு இருக்கு. ஓகே, இவ்வளோ 500 வாட்ஸ் நமக்கு எல்இடி டியூப் லைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15-20 எல்இடி டியூப் லைட் கணக்கு வரும். ஓகே ஓகே. ஆமா, இந்த 15 வாட்ஸ். ஓகே, 15 வாட்ஸ் எல்இடி டியூப் லைட் இருக்கு இல்லையா, அது வரும். நம்ம அது அதனால போறது. ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்சனேஜ் எவ்வளவு வந்திருக்கு இப்போ? 69% இன்னொரு லோட் ஆன் பண்றோம். ஆன் பண்ணுங்க சார். 94% இருக்கு. ஃப்ரிட்ஜ் ஓடுது, எல்லாம் ஓடுது. இப்போ இன்னொன்று ஆக ஓவர்லோட் போட போறோம். 100% மேலே 200 வாட் போட போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஓவர்லோட் காமிக்கும். ஓவர்லோட் 109. அங்க கம்ப்ரஸர் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே சரி சார், நானே கேட்குறேன் சார். இப்போ இந்த லைட்டிங் லோடு ஓகே, பட் அப்ளைன்சஸ் சொன்னாதான் நம்ம இவங்களுக்கு வந்து தெரியும். கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு இருக்கு. இப்போ மிக்சரில் நம்ம தக்காளி போட்டோம், ஆன் பண்ணுறோம். 62% சார். நேர்ல வாங்க, ஒரு தடவை பாருங்க. இதுக்கு வந்து பாஸ் பேட்டரிக்கு வந்து 7 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி உள்ள பிசிபி போட்டு டிரான்ஸ்ஃபார்மரு மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்கு, இது வந்து ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு. ஏன்னா புடிங் புடிங் சொருகிறோம் எல்லாரும் சில எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம். சார் வாங்க சார், இப்போ இது ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன ஆகும் சார்? ப்ரொடக்ஷன் இருக்கு நம்மளது, எல்லாமே பிஎம்எஸ் எல்லா ப்ரொடக்ஷன்ஸுமே பண்ணிக்கும். ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் இருக்கு, ஆக்டிவ் பேலன்சிங் எல்லாமே இருக்கு. இப்போ வெடிச்சிடாதா? வெடிக்காது, சும்மா பண்ணி பாருங்க. ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு, பயப்படாதீங்க. ப்ரொடக்ஷன் உங்களுக்கு பேட்டரியெலாம் வெடிக்கலையே. ஓகே பாருங்க, மறுபடியும் பண்ணி பாருங்க. திரும்பி வந்து திருட்டம் அடிக்குமா? ஆமாம், இது முன்னாடி சொல்லியிருந்தா நான் பட்டாசு வாங்கியிருக்கேன் வீட்டில். நானே இது ஒரு செலவு மிச்சம் இல்லை எனக்கு. வெடிங்க வெடிங்க வெடிங்க. வரல, ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு இல்லை. ஓகே, ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ஆகணும் இல்ல, அதுக்கு என்ன பண்ண? ரீசெட் பண்ணுமா? ரீசெட் இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும். கொஞ்ச நேரத்துல? ஆமா, 1 மினிட் டைம் எடுக்கும். ஓகே ஓகே, நேரா நீங்க எடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இது பண்ணிட்டீங்க, ப்ரொடக்ஷன் ஆயிருக்கலங்களது. ஓகே, வெடிக்கலையே. சூப்பர் சூப்பர் சார், நல்லா நல்லா சேஸ். பயந்தே இப்ப சிரிக்கிற. சூப்பர் சார். அதே மாதிரி சார், உள்ள ப்ளூடூத் சொன்னீங்களே, அந்த ப்ளூடூத்தோடைய விஷயங்கள் எனக்கு ஏதாவது ஃபோனில் உங்களுக்கு கான்ஃபிக் பண்ணுறது காட்டுறீங்களா? நீங்கள் உங்கள் டேட்டா எங்களோட எங்களோட டேட்டாஸ் வந்து நாங்கள் எப்படி இதை சர்வீஸ் பண்ணுறோன்றதை நான் காமிக்கிறேன். காமிக்கிறீங்களா? அதே காமிக்கிறேன். பாருங்க சார், இதை வந்து ஆப், இது இவங்களோட சர்வீஸ் ஆப். இது இருக்க 2 தடவை எங்கே சார் இருக்குது? 2 தடவை ஷார்ட் சர்க்யூட் இருக்கு. பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஓவர் கரெக்டாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, இப்போ தேர்ட் டைம் பண்ணுறோம் பாஸ். ரெடி, 1 2 3 கோ. கப்புன்னு போயிடுச்சு, அவ்வளோதான். எல்லா விஷயமும் ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணி நியர்பை ஹப் இருந்துச்சுன்னா அங்கேயே பார்த்துக்கலாம். அங்கேயே பார்த்துக்கலாம். சூப்பர் சார். IP66 கரெக்டா தான் சார். IP66 வாட்டர் ப்ரூஃப். ஆமா, நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி காட்ட போறேன். நானே அடிக்கிறேன் வாட்டர் வாஷ். ஓகே, உள்ள போவாது, தண்ணி போவாது. அப்படியா? ஜெட் ஸ்ப்ரேக்லாம் நமக்கு போகாது. IP66 ப்ரொடக்ஷன் இல்லைங்களா? எல்லாம் சீலன்ட் அந்த மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் வாஷ் அடிக்கணுமா? அடிங்க 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 அடிங்கம்மா அடிங்க 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 அடிச்சிட்டு தான் இருக்கீங்க. பாத்து சார்ஜிங் பாயிண்ட் அடிச்சிட்டு இருக்க. இதான் பாசு ப்ரூஃப், புரியுதுங்களா? பாருங்க பாசு, இது ஒரு ஏசி ஓல்ட் இருக்கு, 16 ஓல்ட் இருக்கு. இதை காட்டுறது பாருங்க, 16 ஓடிட்டு இருக்கு. ஓகே, இதே மாதிரி அங்க ஒரு ஏசி ஓடுது. இப்போ அப்படி திருப்பி காட்டுங்க, வாங்க பாருங்க. இங்க ஒரு ஏசி ஓடிட்டு இருக்கு. சரி பாஸ், இந்த ரெண்டு ஏசியோடைய ஆம்ஸ் என்ன ஆம்ஸ் எடுக்குதுன்னு காட்டுற வாங்க. ஏன் ஃபோனில் எடுத்துருக்கேன்னா, சரி தான் க்ளோஸ் அப் ஷாட் எடுக்க முடியாது இல்லை, அதனால தான் கிளாரிட்டியாக காட்டணும்ல நான். ஓகே, கட் ஆஃப் எப்படி சேம் கட் ஆஃப் ஆகுது அப்படின்றது காமிக்க போறோம். அப்புறம் இது ஏன் வந்து சார்ஜ் பண்ற மாதிரி பேட்டரி காமிச்சிருக்கீங்க அப்படி?
பேட்டரி சார்ஜ் பண்ணல, டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. அங்க பாருங்க, ஓகே, மெயின்ஸ் கீழ இருந்து மேல போச்சுனாதான் நமக்கு சார்ஜிங், மேல இருந்து கீழ தான வரது. ஓ, அப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகே, மெயின்ஸ் 00 தான காட்டுது. ஆமா, மெயின்ஸ் 0. 48 வோல்ட் பஸ், பேட்டரி பேக். ஓகே ஓகே, இது பாருங்க 48 வோல்ட் 100 ஏஹ், சூப்பர் சார். இது 5 இயர்ஸ் வாரண்டியோட குடுக்குறார் சார். இன்வெர்டர் ஓடிட்டு இருந்தா ஐயோ மிக்ஸ் போடாதீங்க, கிரைண்டர் போடாதீங்க, ஏசியா போடா போடாதீங்க, எஸ்பி மோட்டரா ஐயோ அப்பறம் போடல, கரண்ட் வந்து போட்டுப்போம். நான் எல்லாம் போடுவேன், ஏசி ரெண்டு ஏசி ஓடும், 2 HP மோட்டர் ஓடும், லிஃப்ட் ஓடும், மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் ஓடும், எல்லாத்தையும் போட்டு கொடுத்து கொடுத்து கொடுத்துவேன். கொளுத்திக்கோ, டார்க் பேட்டரி போட்டு கொளுத்திக்கோ, யார் வேணா. சூப்பர் சார், இப்ப நம்ம மேக்ஸிமம் லோட கொடுத்து பாப்போமா? மேக்ஸிமம் லோட் ரெண்டு ஏசி ஓடி, ரெண்டு ஏசி ஓடிட்டு இருக்கு, கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு, மிக்ஸி ஆன் பண்றோம், மிக்ஸி ஆன் பண்றோம், இது இல்லாம ரெண்டு பேட்டரி சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து வாங்க வாங்க, இருங்க இருங்க இருங்க, இங்க இங்க வாங்க, இங்க வாங்க பாஸ். ரெண்டு பேட்டரி, ரெண்டு 60 வோல்ட் பேட்டரி, ரெண்டு சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. 30 ஏஹ், ஆமா, ஓகே, சூப்பர் சூப்பர். இவ்வளவு 60 வோல்ட் ரெண்டு ஆயிட்டு இருக்கு, கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு, இப்ப மிக்ஸர் ஆன் பண்றோம், ஒரு ப்ளோயர் ஆன் பண்றோம், ஃபிரிட்ஜ் ஓடிட்டு இருக்கு. அங்க இங்க காட்டுங்க, ப்ளோயர் ஆன், நானே காட்டுங்க சார், அங்க பாருங்க. ஓகே, லோட் அதிகமா வேணும்ன்றதுக்காக எல்லாமே இப்படி ஒரு சின்ன இதுல நம்ம ஓகே ப்ளோயர் ஆன் பண்ணிட்டோம், எல்லாமே ஓடிட்டு இருக்கு. ஓகே, இங்க பாருங்க பாஸ், இப்போ இப்போ பாருங்க பாஸ், 95% லோட்ல இருக்கு பாஸ், புரியுது, 95% லோட்ல இருக்கு. ஆ, ஆன் பண்ணுங்க சார், ப்ளோயர் ஆன் பண்ணுங்க, அப்படியே ரெட் காட்டுது பாருங்க, ஓவர்லோட், ஓவர்லோட் காட்டுதுங்களா? மிக்ஸி ஆஃப் பண்ணுங்க, பாத்தீங்களா ஓவர்லோட், பாத்தீங்களா பாஸ், இந்த லோட் கட் பண்ணி ரீசெட் பண்ண. ஓகே, கம்மி பண்ண, ஆன் ஆயிடுச்சு இல்லையா, லைட் லோட் கம்மி பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு. ஆமா, ஏசி இங்க உங்களுக்கு ஆஃப் ஆனதுனால உங்களுக்கு லோட் பெர்சன்டேஜ் வந்து குறஞ்சிருச்சு. இது கட் ஆஃப் பண்ணிடுச்சீங்களா? ஆமா ஆமா, கம்ப்ளீட் ஆம்ஸ் நமக்கு குறஞ்சிருச்சு, குறஞ்சிருச்சு இப்போ. இதுதான் பாஸ் ப்ரூஃப், புரியுதுங்களா? இதுதான் ப்ரூஃப், மெயின் ஒன்னே தேவையில்ல, தேவையில்ல. 15 வருஷத்துக்கு மேல லைஃப், 20 வருஷம் வரைக்கும் நமக்கு லைஃப் இருக்கு, லைஃப் இருக்கு. சோலார் இன்வெர்டர் கூட போடக்குள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா சோலார் பேனலுக்கு எப்படி 20 வருஷம் லைஃப் வருதோ, பேட்டரி பேக்கு 20 வருஷம் லைஃப், ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி, ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன், கம்ப்ளீட் சொல்யூஷன் பாஸ். அதாவது இவர் என்ன பண்றாரு, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு உண்டான முதல் தரமான செல்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து போடுறதுனால இதனுடைய சைக்கிள்ஸ் பார்த்தா நீங்க சொல்றது வந்து 3000 சார், லைஃப் சைக்கிள்ஸ் செல்ஸ் எல்லாமே 3000 தடவை கம்ப்ளீட்டா டிசார்ஜ் பண்ண, கம்ப்ளீட்டா எந்த காலம் எப்ப முடியுது, ஒரு தலைமுறையே கடந்துரும் பாஸ். நல்லது சார், ரெண்டாவது தலைமுறை தாண்டி நீங்க யூஸ் பண்ணலாம், அதான் உண்மையான விஷயம். கண்டிப்பா உண்மை. 5 kW இன்வெர்டர் சார், 5 kW இன்வெர்டர், நம்மளோட பேட்டரி 48 வோல்ட், 51.2 வோல்ட், 100 ஏஹ் பேட்டரி, 100 ஏஹ் பேட்டரி. ஆமா ஆமா, 48 வோல்ட், 150 ஏஹ் நாலு போற இடத்துல, இங்க இடத்துல இந்த இடத்துல வந்து நம்ம 51.2, 100 ஏஹ் ஒரே பேட்டரியா நம்ம போட்டோம். ஓகே ஓகே, ஆஹா, இது பாத்தீங்கன்னா சோலார் இன்வெர்டர், அது சோலார் பேனல்ஸ், இங்க சோலார் பேனல்ஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணி சோலார் டேரக்ட் சோலார்ல இருந்து சார்ஜ் பண்ணி சோலார்ல இருந்து அவங்களுக்கு கிபி சப்ளை போயிருது. வெரி குட் வெரி குட், சூப்பர் ஸ்பீட் சப்ளை போயிருது, சூப்பர். இதா பாஸ் ப்ரூஃப், நாலு பேட்டரி போடுறதா, இது ஒரே பேட்டரி, லித்தியம் பேட்டரி, லித்தியம் பேட்டரி. ஓகே, இப்போ இதனோட வெயிட் காட்டுறங்க, அப்படியே கீழ பாருங்க, 66.4 கரெக்ட்டா சார், யோசி பாருங்க, அப்படியே கிட்டத்தட்ட 4x1 ஒரு மடங்கு தான் வெயிட், அவ்வளவுதான் வெயிட். ஆனா இது போல நாலு பேட்டரி வச்சா என்ன வெயிட் இருக்கும், நாலு பேட்டரி வச்சா என்ன பவர் இருக்கும், அது வந்து இந்த சைஸ்ல எவ்வளவு அடக்கமாயிடுச்சு. இது வந்து சாரோட பேட்டரி தான், இது பார்த்தா ஒரு 6 to 8 வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணும். ஆனா இது பார்த்தனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 வருஷம், 20 வருஷம் தாண்டி ஒர்க் பண்ணு சொல்றாங்க, அதுதான் இதோட டெக்னாலஜி. சார், உங்க பேர் என்ன? என் பேர் திவின் சார். திவின் சார், இந்த இ ரிக்ஷால வந்து டார்க் ஓட பேட்டரி இருக்கு. ஆமாங்க சார். எத்தனை சார்ஜ் போட்டு இப்போ ஒரு வருஷமா நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். நாங்க இப்ப ஹோல்சேல் பண்றோம், அதனால நாங்க டெலிவரிக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். டெலிவரிக்கு யூஸ் பண்றீங்க? இது பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து வேரியபிள் கண்ட்ரோலர், இது 48 வோல்ட் போடலாம், 60 வோல்ட் போடலாம், 72 வோல்ட் போடலாம், அந்த மாதிரி ஸ்பெசிபிகேஷன் இருக்க வண்டி இது. அதுல நம்ம இருக்கிறது நம்மளுக்கு ஹையஸ்ட் 72 வோல்ட், 45 ஏஹ் போட்டிருக்கோம். அப்ப என்னவும் நம்ம கெபாசிட்டி கம்மியா போட்டாலும் பவர் வந்து நமக்கு ரேட்டிங் கம்மியா தான் வரும், நமக்கு 40 ஆம்ஸ் குள்ளதான் நமக்கு வரும். ஆமா, நல்ல டார்க்கும் கிடைக்கும். ஆமா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ கண்ட்ரோலர் மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கு, யூனிவர்சலா பண்ணிட்டாங்க, 48 விட்டுருங்க, பட் 60-72 வந்து ஜென்ரலாக சப்போர்ட் பண்ணுது. வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சார். எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங்கோடைய குவாலிட்டி ப்ரூஃப் பண்ணிருக்காரு சார். கம்ப்ளீட் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். நம்ம சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ்க்கு தனி டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, நம்மளோட கம்பெனிக்கு ஒரு தனி டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் எந்த கஸ்டமருக்கு திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை இமீடியட்டாக அவங்க டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி சர்வீஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சர்வீஸ் ஆப்ஷனை கொடுத்து அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா வித்தின் 48 ஹவர்ஸில், எனி பார்ட் ஆஃப் தமிழ்நாடுல வித்தின் 48 ஹவர்ஸில் நம்ம ரெக்டிஃபை பண்ணிடுவோம் மேக்ஸிமம். சூப்பர் சார். டீலர் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எங்க எங்க தேவைப்படுறாங்க இப்போ? டீலர்ஸ் இப்போ நமக்கு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ டீலர்ஸ் வந்து நமக்கு எங்கே யாருக்கு டீலர்ஷிப் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலையும் நீங்கள் இமீடியட்டாக நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் மூலியமாவோ இல்லை சார் கொடுக்குற அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம டீமே நேரில் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நம்மளோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். வெரி குட் வெரி குட், நல்ல வாய்ப்பு, நேரில் வாங்க. ஓகே, திருப்பி எதாவது சொல்லுவேன் நான், நேரில் வந்து பேசுங்க, ஃபோனில் கேட்டுட்டு நேரில் வாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக நேரில் வரலாம். ஆமாம் பாஸ், லென்த்தான பதிவு தான், பொறுமையாக பார்த்துருப்பீங்க, டீலர்ஸ்லாம் மெயினாக பார்த்துருப்பீங்க, பேட்டரி டீலர்ஸ்லாம். ஸோ நல்ல வாய்ப்பு, ஒரு தடவை நேரில் வாங்க.
தர்மபுரிக்கு வாங்க, இல்லை இவங்க நியர்பையாக இருக்கக்கூடிய ஆல்ரெடி டீலர்ஷிப் எடுத்துருப்பாங்களா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, நந்தினியை பற்றி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக வீடியோ எடுக்க ரொம்ப பொறுமையாக சப்போர்ட் பண்ண எம்டி மிஸ்டர் பவன் சாருக்கும் அவங்க டீமுக்கும் சகலகலா டிவி சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி.